ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம திருமலா திருப்பதி பை கேஹெச்எம் சேனலில் இன்றைக்கி ஜூலை இருபத்தி நான்காம் தேதி ஓப்பன் ஆகக்கூடிய முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றி பார்க்கலாம் அக்டோபர் மாதத்திற்குரிய முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் இன்று ஜூலை இருபத்தி நான்காம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது அக்டோபர் நான்காம் தேதி தொடங்கி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் திருமலையில் பிரம்மோத்சவம் நடக்க இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த பிரம்மோற்சவ நாட்களுக்கு மட்டும் சில தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் ஓப்பன் ஆகலை ஆனால் இந்த முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தினுடைய முப்பத்தி ஓரு நாட்களுக்குமே ஓப்பன் ஆகும் பிரம்மோதவ நாட்களுக்கும் ஓப்பன் ஆகும் அதனால் இன்னைக்கு இந்த முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க பிரம்மோற்சவ நாட்களுக்கு திருமலையில் தரிசனம் பண்ண விரும்பக்கூடியவங்க எல்லாருமே இந்த முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்காக இன்னைக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் இன்னைக்கு மற்ற மாதங்களை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்காக இன்றைக்கி ட்ரை பண்ணக்கூடியவங்க எல்லாருமே மொபைல் கிளிப்போர்ட் ஆப்ஷன் மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த தரிசன டிக்கெட் நம்மளால் புக் பண்ண முடியும் மொபைல் கிளிப்போர்ட் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் என்ற தனி ஒரு வீடியோ நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு என்னவெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது என்பதை பற்றி பார்க்கலாம் பன்னிரெண்டு வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பன்னிரெண்டு வயது இருக்கக்கூடிய குழந்தைகளை உங்களோட தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் அவர்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஸ்கூல் ஐடி கார்டு அல்லது ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகலாம் குழந்தைகளுக்கு டுவெல் இயர்ஸ் ஆகிடுச்சுன்னா இந்த டிக்கெட் அவங்களுக்குமே சேர்த்து புக் பண்ணணும் இந்த முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் ஒரு லாகின்லேருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் ஆறு பேருக்கும் புக் பண்ண முடியும் ஒரு முறை இந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா மறுமுறை இதே முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முப்பது நாட்கள் டைம் கேப் இருக்கணும் இந்த முப்பது நாட்கள் டைம் கேப் என்பது எதிலெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் நம்முடைய தரிசனத்திற்கு நம்ம யூஸ் பண்ண மெயில் ஐடி மொபைல் நம்பர் ஆதார் கார்டு இந்த மூணுக்குமே முப்பது நாள் டைம் கேப் செக் பண்ணுவாங்க மற்ற தரிசன டிக்கெட்டோட இந்த முப்பது நாள் டைம் கேப் நீங்கள் செக் பண்ணிக்காதீங்க முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்து நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ தரிசனம் போனீங்களோ அந்த தரிசன நாளிலிருந்து இருந்து இன்னைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய அக்டோபர் மாதத்தில் நீங்கள் எந்த தேதி புக் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த நாள் வரைக்கும் கம்ப்ளீட்டாக முப்பது நாட்கள் முடிஞ்சிருக்கா என்பதை செக் பண்ணிக்கோங்க முப்பத்தி ஓராவது நாள்லேருந்து நம்ம இந்த தரிசன டிக்கெட் மறுபடியும் புக் பண்ணிக்கலாம் முப்பது நாட்கள் டைம் கேப் என்பது முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்கும் மறுமுறை புக் பண்ணக்கூடிய அதே முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்கும் மட்டும்தான் செக் பண்ணுவாங்க செப்டம்பர் மாதத்தில் இந்த முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் எந்த நாள் நீங்கள் இந்த முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த நாளில் இருந்து முப்பது நாட்கள் கம்ப்ளீட்டாக முடிந்த பிறகு முப்பத்தி ஓராவது நாளில் இருந்து தான் நீங்கள் அக்டோபர் மாதத்திற்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும் செப்டம்பர் மாதத்தில் முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு எந்த மொபைல் நம்பர் லாகின் யூஸ் பண்ணுமோ எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணுமோ எந்த ஆதார் கார்டு யூஸ் பண்ணுமோ இந்த மூன்றுமே முப்பது நாட்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க நம்முடைய செப்டம்பர் மாதம் முன்னூறு ரூபாய் தரிசன டிக்கெட் தேதியிலிருந்து முப்பது நாட்களுக்கு அந்த மெயில் ஐடி ஆதார் கார்டு மொபைல் நம்பர் லாகின் யூஸ் பண்ண முடியாது இன்றைக்கி ஓப்பன் ஆகக்கூடிய அக்டோபர் மாதம் முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங்காக நீங்கள் எந்த தேதி சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த தேதி போன செப்டம்பர் மாதம் நீங்கள் புக் பண்ண தேதியிலிருந்து முப்பது நாட்கள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சா என்பதை ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்றபடி ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் எல்லாம் நீங்கள் முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா ஆல்ரெடி முப்பது நாட்கள் டைம் கேப் முடிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் இன்றைக்கி ஓப்பன் ஆகக்கூடிய அக்டோபர் மாதம் முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் அக்டோபர் மாதத்திலேயே நீங்கள் வேறு தரிசன டிக்கெட்டுகள் அங்க பிரதணம் சீனியர் சிட்டிசன் தரிசனம் வெர்ச்சுவல் சேவா தரிசனம் ஸ்ரீவாரி அர்ஜித சேவா தரிசனம் விஐபி பிரேக் தரிசனம் இது போல் எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும் அந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின் ஆதார் நம்பர் மெயில் ஐடி அது எல்லாமே இந்த மூன்றையுமே இன்றைக்கி ஓப்பன் ஆகக்கூடிய அக்டோபர் மாதம் முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்காக நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அக்டோபர் மாதத்திற்காக இப்போ குறிப்பிட்ட எந்த தரிசன டிக்கெட்டுகள் நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி ஓப்பன் ஆகக்கூடிய அக்டோபர் மாதம் முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்காக நீங்கள் மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் மற்ற தரிசன டிக்கெட்டுகளுக்கும் முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட்டுகளுக்கும் எந்தவித சம்மந்தம் கிடையாது டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் நாம் செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்லாட்டில் மற்ற எல்லோரும் கூட டிக்கெட்ஸ் புக் பண்ணுவாங்க ஸோ அந்த குறிப்பிட்ட ஸ்லாட்டினுடைய டிக்கெட் நம்பர்ஸ் குறைஞ்சிட்டே வரும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் ஏதாவது எரர் வந்து இந்த ஸ்லாட் ஆல்ரெடி யாராவது புக் பண்ணிவிட்டாங்கன்னா நீங்கள் மறுபடியும் அதே ஸ்லாட் ட்ரை பண்ணாமல் நீங்கள் சூஸ் பண்ண அதே நாளிலே வேறு டைம் ஸ்லாட் சூஸ் பண்ணி புக் பண்ணுங்கள் எந்த டைம் ஸ்லாட்டில் அதிகமான டிக்கெட்ஸ் இருக்கோ அந்த டைம் ஸ்லாட்டில் டிக்கெட் புக் பண்ணோம்னா எந்தவித எரரும் இல்லாமல் நம்மளால் ஈஸியாக டிக்கெட் புக் பண்ண முடியும் டிக்கெட் புக் பண்ணுறப்போ மற்ற எந்த இஷ்யூஸ் வந்தாலும் டென்ஷனே ஆகாமல் மறுபடியும் பொறுமையாக ரீட்ரை கொடுத்துட்டே இருங்க நமக்கு எரர் வருதுனா மற்ற எல்லாருக்குமே எரர் வருதுன்னு தான் அர்த்தம் நமக்கு மட்டும் எரர் வர்றது கிடையாது ஸோ நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடாமல் பொறுமையாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க நிச்சயமாக நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும் இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு மூணு பேமெண்ட் மோட்ஸ் கொடுத்துருப்பாங்க யூபிஐ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அதுக்கப்புறம் நெட் பேங்கிங் இந்த மூணு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க இதில் உங்ககிட்ட யூபிஐ ஆப்ஷன் இருக்குன்னா பேமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு யூபிஐ ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா பொதுவாக யூபிஐ ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணும்போது பேமெண்ட் ஃபெயிலியர் இஷ்யூஸ் பொதுவாக வர்றது கிடையாது நெட் பேங்கிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணும் பட்சத்தில் நாம் வச்சுருக்க பேங்க் அக்கௌண்ட்டினுடைய சர்வர் டவுனாக இருந்துச்சுன்னா அப்போ நிச்சயமாக பேமெண்ட் ஃபெயிலியர் இஷ்யூ நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு ப்ரிஃபரன்சஸ் ட்ரை பண்ண விருப்பப்பட்டால் பேமெண்ட்டுக்காக யூபிஐயும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு ஆப்ஷனும் என்கிட்ட இல்லை என்கிட்ட நெட் பேங்கிங் மட்டும்தான் இருக்குன்னா தாராளமாக அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம் பிரம்மோற்சவம் சமயத்தில் கருட சேவா அன்னைக்கு நீங்கள் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா அக்காமடேஷன் ஓப்பன் ஆகிறது செக் பண்ணிக்கோங்க கருட சேவா அன்றைய நாளும் கருட சேவாவிற்கு முதல் நாளும் மோஸ்ட்லி ஆன்லைனில் அக்காமடேஷன் ஓப்பன் பண்ண மாட்டாங்க ஆஃப்லைனில் வந்து தான் அக்காமடேஷன் அந்த நாள் புக் பண்ணணும் என்பது இதுவரைக்கும் இருந்த ரூல் போன வருட பிரம்மோதவம் வரைக்கும் திருமலையில் அகாமடேஷன் புக் பண்ணணும்னா திருமலையில் தரிசன டிக்கெட் இருக்கணும் என்ற ரூல் இருந்தது கிடையாது பட் இந்த முறை பிரம்மோற்சவம் வரக்கூடிய சமயத்தில் திருமலையில் அகாமடேஷன் புக் பண்ணணும்னா ஏதாவது தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அகாமடேஷன் புக் பண்ணுற மாதிரியான சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க ஸோ கருட சேவா நாளும் கருட சேவாவிற்கு முதல் நாளும் அகாமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையா என்பது இன்றைக்கி மதியம் மூணு மணிக்கு அகாமடேஷன் ஓப்பன் ஆகிறப்போ தான் நமக்கு தெரிய வருமே தவிர்த்து அதற்கு முன்னாடி தெரிகிறதுக்கு எந்தவித வாய்ப்புகளும் கிடையாது இருந்தாலும் நீங்கள் திருமலையில் அக்காமடேஷன் புக் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா கருட சேவா நாளும் கருட சேவாவிற்கு முதல் நாளும் மோஸ்ட்லி ஓப்பன் ஆகாது என்ற மைண்ட் செட்லேயே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க திருப்பதி அகாமடேஷன் மாதத்தினுடைய முப்பத்தி ஓர நாட்களுக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க சப்போஸ் கருட சேவா நாளுக்கு நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணுறோம்னா கீழ் திருப்பதியில் அகாமடேஷன் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் மொபைல் கிளிப்போர்ட் ஆப்ஷன் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் இந்த ரெண்டையுமே தவிர்க்காம இன்றைக்கி இந்த முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அது நிச்சயமாக நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எந்த நாட்களுக்கு தரிசன டிக்கெட் புக் ஆகும்னா எல்லா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் அடுத்து பிரம்மோற்சவ நாட்களான அக்டோபர் நாலாம் தேதி தொடங்கி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த நாட்கள்லேயே புரட்டாசி மாதத்தினுடைய இரண்டு சனிக்கிழமைகளும் இதற்குள்ளே இருக்குது ஸோ பிரம்மோற்சவ நாட்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தீபாவளி நாளான அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி இந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப வேகமாக புக் ஆகும் இந்த தேதிகளை தவிர்த்து எனக்கு கூட்டமே இல்லாமல் தரிசனம் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இந்த தேதிகளை எல்லாம் தவிர்த்துட்டு வீக் டேஸான செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எந்த நாள் சூஸ் பண்ணாலும் நைட் டைம் ஸ்லாட் எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணி ஸ்லாட்லாம் சூஸ் பண்ணோம்னா நிறைய டிக்கெட்ஸ் இருக்கும் நிறைய பேர் அந்த ஸ்லாட்ஸ் புக் பண்ணாமல் காலையில் ஸ்லாட்ஸ் புக் பண்ணுறதுக்காக தான் பார்ப்பாங்க ஸோ நீங்கள் நைட் ஸ்லாட்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் தரிசன ஸ்லாட் படி தான் தரிசனத்திற்காக விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நாட்களில் டைம் ஸ்லாட் செக் பண்ண மாட்டுறாங்க ஒரு சில நாட்கள் ஸ்ட்ரிக்டாக டைம் செக் பண்ணுறாங்க ஸோ நம்ம எந்த தரிசன ஸ்லாட் கிடைத்தாலும் அந்த தரிசன ஸ்லாட் படி தான் விடுவாங்க அப்படின்னா ஓகே நமக்கு அப்படின்னா நீங்கள் நைட் டைம் ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படி அவங்க தரிசன ஸ்லாட் படி தான் அலோவ் பண்ணுறாங்கன்னாலும் நம்முடைய தரிசன ஸ்லாட்டுக்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம் அப்போ தாராளமாக அவங்க அலோவ் பண்ணுவாங்க ஸோ நம்முடைய தரிசன ஸ்லாட்டிற்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்மளை நிச்சயமாக அலோவ் பண்ணுவாங்க இந்த முறை போன ரெண்டு வாரம் நாங்கள் முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் போய் மதியம் இரண்டு மணி ஸ்லாட்டுக்காக ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு மதியம் பன்னிரெண்டு மணிக்கு போனப்போவே இரண்டு மணி டைம் ஸ்லாட் இருக்கக்கூடியவங்க மட்டும் ஃபஸ்ட்டு வாங்க அப்படின்னு அங்கே இருந்த என்ட்ரன்ஸில் இருந்த போலீஸ் அஃபீஷியலும் டிடிடி சேவாக்ஸும் அந்த இரண்டு மணி டைம் ஸ்லாட் இருக்கக்கூடிய டிக்கெட்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு தான் அலோ பண்ணாங்க ஒரு இரண்டு மணிக்கு மேலே எல்லா டைம் ஸ்லாட்ஸையும் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஃபஸ்ட்டு பன்னெண்டு மணிக்கு ஏடிசி சர்க்கிள் ஓப்பன் பண்ணுறப்போ மட்டும்தான் ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் டைம் ஸ்லாட் பார்க்குறாங்க அதற்கடுத்து டைம் ஸ்லாட் செக் பண்ணுறது கிடையாது ஸோ நீங்கள் தாராளமாக எந்த டைம் ஸ்லாட்ஸ் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் பிரமோத்சவ நாட்களுக்கு மேபி தரிசன ஸ்லாட் படி தான் அலோவ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறீங்க பஸ் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா அந்த டைமிங்கை பொறுத்து உங்களுடைய தரிசன ஸ்லாட்டை சூஸ் பண்ணிக்கோங்க முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் ஆஸ் யூஷுவல் மதியம் இரண்டு மணி ஸ்லாட்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க ஏர்லி மார்னிங் ஸ்லாட்ஸோ மார்னிங் ஸ்லாட்ஸோ இந்த மாதமும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்